திரிகோண அமைப்பில் இருக்க முருகனோட கோவில்களை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திரிகோண அமைப்பு என்பது மூன்று கோவில்களும் முக்கோண வடிவில் காட்சி தருவதுதான் திரிகோண அமைப்பு. மூன்று கோவில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வள்ளிமலை, இரண்டாவது நானமலை, மூன்றாவது திருத்தணிகை. திருத்தணிகை மலையில் வந்து வள்ளியும் தேவானையோடையும் முருகர் காட்சி தருவார். ஆனால் வள்ளிமலையில் வள்ளி வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது. வள்ளி பெருமாளுடைய மகள். ஆனால் பூமிக்கு அவதரிக்கும் போது ஆழ்வார்களுக்கு கையில் கிடைக்கும் பெண் குழந்தை தான் வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் கிடைப்பதால் அவள் பெயர் வள்ளி என்று அழைக்கப்படுகிறது. வள்ளி குரத்தியின் மகளாக காண்பிப்பார்கள். குரப்பின் தோற்றத்திலேயே தான் இருப்பாள். வள்ளியை மனமுடிக்க தான் முருகன் செய்த வேலைகள் தான் வள்ளி மலைத்தொடரில் நம்ம இன்ற அளவுக்கும் போனோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நாணமலை. வள்ளியை சுமந்து கொண்டு வந்து நாணமலையில் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் வந்து அங்கே கிடைச்சிருக்கிறது. என்ன அடையாளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கால் தடயம். முருகனுடைய கால் தடயங்களை வந்து நம்ம அங்கங்கே பார்க்கலாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களும் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. நானும் அந்த கால் தடயங்களை உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் அழகான கால் தடயமாக இருக்குது. மூன்றாவது போகிற இடம்தான் திருத்தணிகை மலை. திருத்தணிகை மலை என்று சொல்லக்கூடியது வந்து அசுரர்களை ஆண்டு அவர்களை வென்று அதுக்கப்புறம் தனிந்த கோபம் தனிந்த நிலையை தான் வந்து திருத்தணிகை மலைன்னு சொல்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் வந்து 365 படிக்கட்டுகளை கொண்டு மலையடிவாரத்திலிருந்து ஏறணும்னா ஒரு வருட கணக்குப்படி, அதாவது ஒரு வருடத்தில் 365 நாட்களின் கணக்குப்படி வைக்கப்பட்டுள்ளார்கள். மலைக்கு மேல் ஏறி முருகனை தரிசித்தால் வள்ளி தேவனுடைய காட்சி தருவார். தன் கோபங்கள் அனைத்தும் தனிந்த நிலையில் முருகன் காட்சி தரும் ஒரே இடம் திருத்தணிகை மலை. இந்த மூன்று கோவில்களும் முக்கோண வடிவில் அமைய பெற்றது என்பது மிகவும் சிறப்பு வந்தது. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. அதை தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த பதிவு. முக்கோண வடிவில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணும்போது நிஜமாகவே இந்த கோவில்கள் முக்கோண வடிவில், அதாவது மூன்றுமே மலை கோவில்கள். அது உண்மையாக சொல்லணும்னா மலைக்கு மேல்புறத்தில் இருக்க ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து மூன்று கோவில்கள் மேலேயும் திரிச்சோம்னா முக்கோண வடி